ஹே hey friends ஹாய் ஹலோ வணக்கம் என்சிஆர்டி கிளாஸ் சிக்ஸ் சயின்ஸோடைய சாப்டர் நம்பர் டுவெல் எலக்ட்ரிசிட்டி அண்ட் சர்க்கியூட்ஸ் ஸோ இதை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகும் so இதுவும் so, AGAIN ஒரு குட்டி சாப்டர் தான் லைக் ஒரு செவன் 8 எயிட் பேஜஸ் தான் இருக்குது இந்த டோட்டல் சாப்டர்லேயே அண்ட் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதும் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குது and என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகும் ஒரு நாலஞ்சு புது டெர்னாலஜிஸ் மட்டும் ஜஸ்ட்டு பண்ணிக்க போகும் ஸோ அவ்வளோ தான் டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்ஸ்லாம் வந்து லெவன்த்து டுவெல்த்துலலாம் கூட நிறைய பேர் படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் ஸ்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் திங் எலக்ட்ரிசிட்டி நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணோம் எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஒரு லைஃபை நம்மளால் எது கூட பார்க்க முடியாது முக்கியமாக பார்க்க போனால் நம்மளோட நார்மல் லைட்டு ஃபேனு ஏசி மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் அதை தாண்டி வந்துட்டு இப்போது வாட்டர் இருக்குது அப்படின்னா அதை வந்து இப்போ வெளில உள்ள வாட்டரை வந்து ஓவர் டேங்க்கு ஏற்றுறதுக்கு நம்ம மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுவும் அகெயின் எலக்ட்ரிசிட்டி தான் இல்லை பம்ப் பண்றதுக்கு அதுவும் எலக்ட்ரிசிட்டி தான் ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் லைக் உங்களோட ஆஃபீஸ் ஆகட்டும் வீடாகட்டும் மார்க்கெட்டு ஃபேக்ட்ரி எங்கே நடந்தாலுமே எலக்ட்ரிசிட்டி நம்ம யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும் ஓகே இந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வகுது சிம்பிள் பவர் ஸ்டேஷன்ஸ்லேருந்து வகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் எப்படி இருந்தாலுமே எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் இப்போ கிடைக்கிறது கிடையாது இப்போல்ல ரொம்ப காலமாக கிடைக்கிறது கிடையாது இப்போ நம்ம நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் லைக் எல்லா பீப்புளுக்குமே எலக்ட்ரிசிட்டி அஃபோர்டபுளாக இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் பட் இந்த எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு லைட் கண்டிப்பாக தேவைப்படும்ல ஸோ லாஸ்ட் சாப்டரே நம்ம லைட்டை பற்றிலாம் பார்த்துக்கப்போம் ஸோ லைட்டு ஃபாஷ்ஷே உங்களுக்கு டெஃப்னெட்டாக தேவை ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் டாக்ஸ் யூஸ் பண்ணுவோமா ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டாக்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த பர்டிகுலர் சாப்டர்கெல்லாம் நம்ம பார்க்க போகும் ஸோ அந்த டாக்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அது எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அதோடைய ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகும் ஸோ மெயினாக டாக்ஸ் அப்படிங்கும்போது அதில் என்ன விதமான எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் கொடுக்குறீங்க ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்து எலக்ட்ரிக் வயக்கோடு நீங்கள் நார்மலாக டியூப் லைட்டுக்கு இது ஒர்க் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணுறீங்களா இல்லை பேட்ரி போடுறீங்களா ஜென்ரலி நம்ம பேட்ரிஸ் தான் யூஸ் பண்ணோம் ஸோ பேட்டரிஸ் அப்படிங்கும்போது அதை நம்ம எலக்ட்ரிக் செல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ எந்த எலெக்ட்ரிக் செல்லாக இருந்தாலும் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணும் அண்ட் நம்ம வீட்டிலே வந்துட்டு எக்கச்சக்கமான இடங்களில் இந்த பேட்ரிஸ் ஆர் இந்த எலக்ட்ரிக் செல்ஸை யூஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வாட்ச்சில் பார்த்தீங்கன்னா குட்டியாக செல் போட்டிருப்போம் இதே இது அலம் க்ளாக்ல பார்த்தீங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் சைஸாக இருக்கும் டிவியோட ரிமோட்டில் ஸ்டாண்டர்ட் சைஸாக இருக்கும் இல்லைன்னா இந்த டிரான்சிஸ்டர் ரேடியோஸ் வச்சுருப்போம்ல அதில் கேமராவில் பார்த்தீங்கன்னா பேட்டரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக உங்கள் ஃபோனுடைய பேட்ரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ சம்வே நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டியை இன்னொரு மெட்டீரியலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதன் மூலியமா வந்துட்டு நிறைய எலக்ட்ரிக்கல் விஷயங்களை வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஓகே இப்போ ஒரு எலக்ட்ரிக் செல்ல என்ன இருக்கும் ரெண்டு பாயிண்ட் இருக்கும் அதாவது டூ டெர்மினல்ஸ் இருக்கும் என்னெல்லாம் டெர்மினல் ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் ஸோ எந்த ஒரு எலெக்ட்ரிக் செல்லுலையுமே வந்துட்டு பாசிட்டிவா உ டெர்னல் இருக்கும் நெகட்டிவா டெர்மினல் இருக்கும் அண்ட் இந்த செல்லு ஃபுல்லாவே வந்துட்டு கண்டென்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த கண்டென்ட்ஸ் தான் என்னன்னா கெமிக்கல் கண்டென்ட்ஸ் இந்த கெமிக்கல் கண்டென்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரிக் செல் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணுது ஸோ ஒன்ஸாக இந்த கெமிக்கலை நம்ம யூஸ் அப் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது இந்த செல்ல தூக்கி போட்டு அடுத்த செல்லை வாங்கிக்கலாம் பத்து ரூபா செல்லாம் தூக்கி போட முடியும் பத்தாயிரம் ரூபா ஃபோன்னா முடியுமா முடியாது அப்போது நம்ம ஃபோன்லேயும் இதே மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் இருக்குது பட் ஸ்டில் அது வந்துட்டு ஜஸ்ட் ரீசைக்ளபிள் கெமிக்கல்ஸ் லைக் சார்ஜ் போட்டால் அகெயின் அந்த கெமிக்கல்ஸ் பேக் டு ஃபார்மெட்டுக்கு வந்துது ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஹையர் கிளாஸஸில் பார்த்துக்கலாம் பட் ஜென்ரலி நம்மளோட ஜென்ரல் ஒர்க்கிங்கிறது இப்படி தான் இருக்குது ஓகே ஸோ இதுக்கு அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னது நம்மளை சுற்றி என்ன நகை இருக்குது பல்ப் நகையாக இருக்கா ஸோ இந்த பல்போடைய ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ எந்த ஒரு குட்டி குண்டு பல்ப் எடுத்தாலுமே அதில் நம்ம வந்து ஃபிலமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துக்குப்போம் லைக் வந்துட்டு கொஞ்சம் எப்படி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் குட்டியாக நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுமா ஸோ இந்த ஃபிலமெண்ட்டை தான் வந்து நமக்கு அந்த லைட்டை வந்து எமிட் பண்ணுது அண்ட் இந்த பல்பு ஃபுல்லாக வந்து நமக்கு ஒரு கேஸை வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க அண்ட் குட்டி தின் வயர்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து இந்த ஃபிலமெண்ட்டை இந்த பல்போட அட்டாச் பண்ணியிருக்கும் அண்ட் இந்த பல்ப்லேயும் வந்துட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் இருக்கும் ஸோ இந்த டெர்மினல்ஸோடு நீங்கள் வந்து உங்களுடைய எலக்ட்ரிக் செல்லோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸை அட்டாச் பண்ணும் போது உங்களுடைய பல்ப் வந்து க்ளோ ஆகும் ஸோ இது வந்து பல்போடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் சைட் வியூ அண்ட் இன்சைட் வியூ தான் இல்லை கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை பட் ஸ்டில் பல்பில் இருக்கிற அந்த மெட்டீரியல் பேர் ஃபிலமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது ஓகே ஸோ அப்போது ஒரு பல்பன் நீங்கள் வந்துட்டு இப்போ எலக்ட்ரிக் செல்லோட கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ நாலு வயர்ஸ் சும்மா வேறு வேறு கலக்குன்னு எடுக்கணும்னு இல்லை ஜஸ்ட்டு ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க அண்டு ஜென்ரலி இந்த ஒயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜஸ்ட்டு அதை சுற்றி வந்து பிளாஸ்டிக் மெட்டிகளால் கோட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏன் இந்த மாதிரிலாம் கொடுக்காங்கங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் பட் அந்த மாதிரி கோட்டிங் இருக்கும்போது இன்கேஸ் ஃபுல்லாகவே கோட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த கோட்டிங்ஸ் கோட்டிங்ஸெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் மேபி இதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு பட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அப்போ இந்த வயகை வந்துட்டு உங்களுடைய பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெண்டு வயகை எடுத்து ஒரு பல்போட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலோட நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிடுங்க ஓகே இப்போ இந்த ரெண்டு கனெக்ஷனும் தனித்தனியாக வச்சிட்டோமா இப்போ இந்த பல்ப் எகிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சிக்ஸ் கேஸஸ் பார்க்க போகும் ஸோ இந்த சிக்ஸ் கேஸ் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆகும் சொல்லுச்சி ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் அண்ட் இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் அண்ட் இந்த நெகட்டிவ் வந்து மர்ச் பண்ணிட்டோம் அப்போது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பல்ப் எரியுது ஓகே சக்ஸஸ் ஸோ ஒன்று வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் பட் இந்த நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டோம் ஸோ அப்படி இருக்கும் போது இந்த சர்க்யூட் கம்ப்ளீட் கிடையாது ஸோ அப்படி கம்ப்ளீட்டாக இல்லைங்கும் இந்த பல்பு எகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் கம் கனெக்ட் ஆயிடுச்சு பட் பாசிட்டிவ் பாசிட்டிவ்ல கேப் இருக்கு ஸோ விச் மீன்ஸ் சர்க்யூட் கம்ப்ளீட் இல்லை ஃபர்ஸ்ட் அந்த பல்பும் மிகையாது அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன்று அப்படியே விட்டுறோம் எல்லாத்தையுமே நெகட்டிவோட மட்டுமே கம்பைன் பண்ணுறோம் அப்பயும் அந்த பல்பு எகியாது அதே மாதிரி எல்லாத்தையும் பாசிட்டிவோட கம்பைன் பண்ணுறோம் அப்பையும் நெகட்டிவ் அந்த பல்ப் வந்து எரியாது இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா பாசிட்டிவாக இந்த நெகட்டிவ் ஓடியும் நெகட்டிவாக பாசிட்டிவ் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா பல்பு எரியும் அப்போ எப்போ ஒரு பல்பு எரியுது ஒரு சர்க்கியூட் கம்ப்ளீட்டாக இருந்தால் மட்டும்தான் பல்பு எரியுது இப்போ சர்க்கியூட் கம்ப்ளீட்டாக இருக்குன்னா என்னன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சுற்றி கரெக்டாக வரும்போது தான் ஒரு பல்ப் அப்படிங்கிறது க்ளோ ஆகுதா ஸோ ஒரு எலெக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதா பார்க்க போகும் ஸோ சிம்பிள் கான்செப்ட் எந்த ஒரு பல்பு இருந்தால் கூட அதை நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களோட இருந்து ஜஸ்ட் அதோடைய சார்ஜஸ் எல்லாமே போகி அண்ட் அந்த அப்போ வந்து அதே மாதிரி நெகட்டிவ்ல இருந்தும் உங்களுடைய அந்த நார்மல் எலக்ட்ரிக் செல்லுக்கு சார்ஜஸ் போகும்போது ஒரு சர்க்கியூட் கிரியேட் ஆகும் ஸோ வித் திஸ் சர்க்கியூட் கரண்ட் ஃப்ளோ ஆகும் இந்த கரண்ட் ஃப்ளோ ஆனால் தான் உங்களுடைய பல்ப் அப்படிங்கிறது வந்துட்டு எரிய ஸ்டார்ட் பண்ணுது அவ்வளோதான் ஸோ கம்ப்ளீட் பார்த்து இருக்கணும் ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் பார்த்து தான் எலக்ட்ரிசிட்டி அது வழியாக பாஸ் ஆக முடியும் அவ்வளோதானா முடிஞ்சிடுச்சு அண்ட் இந்த டைரக்ஷன் இருக்குல்ல ஸோ அதுவுமே நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் லைக் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் ஜென்ரலாக வந்துட்டு எந்த கரண்ட்டோட டைரக்ஷனுமே இருக்கும் ஓகே அட் டைம்ஸ் நமக்கு வந்துட்டு ஈவந்தோ இந்த இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தா கூட பல்ப் வந்து ஒழுங்காக க்ளோ ஆகாது ஏன் அப்படி ஆகுது பிகாஸ் அந்த பல்ப் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா என்னென்னா ஒன்றும் அந்த பல்ப்குள்ளே அந்த குட்டி ஃபிலமெண்ட் இருக்கும்ல ஸோ அந்த ஃபிலமெண்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அப்போது பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும் இந்த ஃப்ளோ வந்து நமக்கு கட் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் இந்த ஃப்ளோ கட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த விதமான கரண்ட்டும் இது வழியாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அதனால் இந்த பல்ப் க்ளோ ஆகாது வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது ஃபிலமெண்ட் எல்லாம் பிரேக் ஆகலை பல்பு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா மேபி இந்த எலக்ட்ரிக் செல்லில் உள்ள கெமிக்கல்ஸை வந்து நம்ம யூஸ் அப் பண்ணிட்டோம் ஸோ சின்ஸ் எவ்ரி திங் இஸ் யூஸ்ட் அதுலேருந்து இப்போ சார்ஜ் கொடுக்க ஒன்றும் இல்லை ஸோ எலெக்ட்ரிசிட்டி ஃபோ ஃபோ ஃப்ளோ ஆகாது ஸோ அகெயின் வந்துட்டு இந்த பல்பு க்ளோ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இது ரொம்ப பேசிக்கு ஸோ ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட்டு இப்போ இதே பல்போட அந்த ஒர்க்கிங்கில் தான் உங்களுடைய டார்ச் லைட்டும் வந்து கன்னாகிட்ருக்கு ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சிக்கு டார்ச் லைட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்லேயே வந்து ஜஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் டார்ச்சை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ் ஓகே எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ் தான் என்னன்னா ஜென்ரலாக நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம் ஸ்விட்ச் போட்டால் தான் லைட் இது அப்போ ஏன் அந்த சுவிட்ச் போடுவோம் இன்கேஸ் இப்போது இந்த மெக்கானிசில் பார்க்கலாம் இப்போ இங்கே வந்துட்டு டைரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் செல் வச்சுருக்காங்க அண்ட் அண்ட் ஜஸ்ட் பல்ப் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க கனெக்ட் பண்ணி இந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகவும் இந்த லைட் எரியுது பட் இந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் இன்கேஸ் நீங்கள் இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக இந்த கனெக்ஷனை தான் கட் பண்ணணும் பட் அது கரெக்டாக இருக்கிறதில்ல நம்மளால் எப்போ பார்த்தாலும் கனெக்ஷனை கொடுத்து கொடுத்து ஆஃப் பண்ண முடியாது ஸோ இன்கேஸ் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா எல்லா எனர்ஜியுமே ஈஸியாக வந்து பிரெயின் அப் ஆகிடும் விச் மீன்ஸ் நமக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஸ்விட்சஸ் வந்து இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு சிம்பிள் ஸ்விட்ச் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து ஸ்விட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மாடல் ரெப்ரஸன்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் உங்களோட நார்மல் டிப்பிக்கல் ஸ்விட்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம் ஓ இதை ஆன் பண்ணோன்னா அங்கே வந்து ஒர்க் ஆகுதா ஸோ அதுதான் நம்மளோட ஸ்விட்சாக நம்மளோட எந்த ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷனாக இருந்தாலுமே இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் நீங்கள் இப்போ இந்த சுவிட்சையும் இதையும் இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த சர்க்கியூட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்போ கரண்ட் பாஸ் ஆகும் இல்லை எனக்கு நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சுவிட்சை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகியிருக்காது ஸோ சின்ஸ் பிகாஸ் த சர்க்கியூட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் உங்களுடைய அந்த எனர்ஜியை வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும் அவ்வளோதான் ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஆன் ஸ்விட்ச் பொசிஷனுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் டிவைஸ் ஸோ இட் எய்தர் பிரேக்ஸ் த சர்க்கியூட் ஆர் கம்ப்ளீட்ஸ் த சர்க்கியூட் அவ்வளோதான் ஸோ சர்க்கியூட் இருக்குது அப்படின்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு குட்டி டிவைஸுங்கிறது தான் நம்மளோட ஸ்விட்ச் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ அடுத்து டாக்ஸ் லைட்டுக்கு போயிடலாம் ஸோ டார்ச் லைட் வந்து சிம்பிளா நம்ம வீட்டே நம்ம நகைய டார்ச் லைட்ஸ்லாம் எல்லாம் வச்சுப்போம் நீங்க பாத்துக்குப்பீங்க ஈவன் இப்போலாம் யாரும் யூஸ் பண்ணது இல்ல பேக் சைட் கேமராவில் உள்ள டார்ச் லைட் தானே யூஸ் பண்ணுறோம் பட் ஸ்டில் இப்போ நகைய டார்ச் லைட்லாம் நீங்கள் நீங்க கொஞ்சம் உங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அவங்க வச்சுருந்துருப்பாங்க யூஷுவலி அதில் வந்து ரெண்டு பேட்டரி போட்டிருப்பாங்க த ரீசன் ஃபார் டூ அது கொஞ்சம் லாங் லாஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ அதனால் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவோடு அது கனெக்ட் இருக்கும் மேலே வந்து ஒரு பல்பு இருக்கும் அண்ட் அந்த பல்புக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரெஃப்லெக்ட் ஆக இருக்கும் ஸோ ரெஃப்ளெக்ட் ஆகுனா என்னென்னு நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்தோம் பிகாஸ் அந்த இப்போ இந்த பல்பு மூலியமாக வரக்கூடிய லைட்டு எல்லா டேரக்ஷன்லையும் வரும் ஸோ அது ஈவன்தோ தனக்கு பின்னாடி போனால் கூட இந்த ரெஃப்ளெக்டாக எல்லாத்தையுமே முன்னாடி கொடுத்துடும் ஸோ அவங்களோட லைட் வந்து அந்த டார்ச்சுக்கு ஃப்ரண்ட் சைடில் மட்டுமே போக மாதிரியான ஒரு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க அண்ட் பல்புக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இல்லை ஸ்டீல் பியாகிங் வாட்டவர் இட்ஸ் அந்த ஒரு கேஸ்டிங் கொடுத்துருப்பாங்க அண்ட் வி ஹேவ ஸ்விட்ச் ஸோ ஸ்விட்ச்சுன்னா ஆன் பண்ணாதான் டார்ச் எகையும் இல்லைன்னா எகியாததில்ல அது எலக்ட்ரிக் செல்ஸ் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணியிருக்கும் அண்ட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு வய கூட கனெக்ட் பண்ணியிருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டார்ச் லைட்டு இதே தான் நம்ம முன்னாடி பார்த்தோம் பட் அது வித்தவுட் ஸ்விட்ச் குட்டியாக மேக் பண்ணதை பார்த்தோம் இது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டாக்ஸ் லைட் எப்படி இருக்குது அப்படிங்குற அந்த சிஸ்டம மட்டும் பார்த்துருக்கும் அவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெயினாக இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டக்ஷன்ஸ் அண்ட் இன்சுலேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் சொல்லப்போனால் எலக்ட்ரிக் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் ஓகே கண்டக்டர்ஸ்னால் என்ன இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன ஸோ த மெட்டீரியல்ஸ் விச் அலவ் எலக்ட்ரிசிட்டி டு பாஸ் த்ரூ இட் ஆர் கண்டக்டர்ஸ் விச் டஸ் நாட் அலவ் எலக்ட்ரிசிட்டி டு பாஸ் த்ரூ இட் இஸ் கால்ட் இன்சுலேட்டர் அவ்வளோதான் ஸோ இப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ஷன் டெஸ்டர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த இதை வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் வச்சுக்கோங்க ஸோ இந்த சர்க்கியூட் சர்க்கியூட்டில் இந்த இடம் கேப்பாக இருக்குது ஓகே இதுதான் நம்மளோட கண்டெக்ஷன் செக்ட் செக்டாக இப்போ உங்களுக்கு வந்து செக் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டெக்ட் பண்ணுதா இல்லையா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா அந்த சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகுதா இல்லையாங்கிறத நீங்க செக் பண்ண போகிறீங்க ஓகே இப்போ இங்க வந்துட்டு ஒரு கீ வைக்கணும் கீ வச்சோம் அப்படின்னா கீ அப்படிங்கிறது ஸ்டீல் கைண்ட் ஆஃப் திங் விச் கண்டெக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஸோ எலக்ட்ரிசிட்டி கண்டெக்ட் ஆகும்போது போது கம்ப்ளீட் ஆகுது அப்போ பல்ப் வந்து நமக்கு க்ளோ ஆகுது இதே மாதிரி எல்லாத்தையுமே வச்சு ட்ரை பண்ணுங்க மேபி ஒரு காக்கு இல்லைனா வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் பென்சில் பென்சில்

எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது ஓகே அப்போ இன்சுலேட்டர்ஸ் தான் என்னென்னா இது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது ஓகே எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாதது இது இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணியிருப்பீங்க மேபி உங்கள் வீட்டில் உள்ள எல்லா சுவிட்ச் போர்டும் மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டதாக இருக்கும் விச் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லை அதுவும் கண்டக்ட் பண்ணிச்சுன்னா கை வச்ச உடனே நமக்கு ஷாக் அடிச்சுக்கோங்கல ஸோ அந்த மாதிரி இன்சுலேட்டர்ஸை வந்து கண்டக்டாஸை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் இதை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம் எந்த வயராக இருந்தாலும் அதை சுற்றி ஒரு கலர்டு கோட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னு பிகாஸ் அந்த கலர்டு கோட்டிங் வந்து இன்சுலேட்டராக இருக்கும் இருக்கும் ஸோ கண்டக்டராக இதுக்கு தான் அந்த வயரை இன்சுலேட்டர்ஸ் மூலயமா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அதை சுற்றி வைக்கும் போது உங்களுக்கு சேஃப்டிக்கான அஷ்யூரன்ஸ் இருக்கும் ஓகேப்பா அப்போ எது எது கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இன்சுலேட்டர்ஸ்லேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் உட்டு இது எல்லாமே இன்சுலேட்டர்ஸாக இருக்கும் ஓகே அப்ப நான் இப்ப ஒரு கொஸ்டின் கேக்குறேன் நம்மள சுத்தி காத்து இருக்கு தெரியுமா சுவாசிச்சிட்டு இருக்கோம் எல்லாமே இந்த காற்றுக்கு வந்து அது கண்டக்டரா இல்ல இன்சுலேட்டரா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க ஓகே அது வந்துட்டு இன்சுலேட்டர் தான் பிகாஸ் இன்கேஸ் அது கண்டக்டராக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு லைவ் வயர் அப்படியே சும்மா ஓப்பனில் இருக்குங்கிற பட்சத்தில் அது நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் அந்த வயரில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டியாக மனுஷன் மேலே பாஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கும் ஸோ அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் இன்சுலேட்டர் தான் அப்படிங்கிறது அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கேயாவது இது பண்ணிக்கோங்க பிகாஸ் இதெல்லாம் வந்து இப்போ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்கு தானே இதெல்லாம் எனக்கு படிக்கிறது கஷ்டமாக அப்படின்னு நமக்கு தோணும் பட் முக்கியமான பாயிண்ட்டில் வந்துட்டு திடீர்னு நமக்கு டவுட் ஆகும் வேலை கண்டெக்ட் பண்ணிடுமோ அப்படின்லாம் டவுட் ஆகும் நோ நோ டெஃபினட்டாக அப்படிங்கறத அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஓகே ஹியூமன் பாடி ஹியூமன் பாடி என்னது ஆக்சுவலி ஹியூமன் பாடி கண்டெக்டர்ஸ் தான் ஏன்னா எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம் எல்லாரும் ஷாக் அடிச்சு கீழே விழுந்த உடனே ஹீரோ போய் காப்பாற்றுக்குது இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ ஹியூமன் பாடி இஸ் அ கண்டெக்டர் ஸோ கண்டக்டர்ஸ் அப்படிங்கும்போது ஹியூமன் பாடி ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் இனிமேல் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூஸ்ஸோட கொஞ்சம் விளையாடுறத கம்மி பண்ணிக்கிறது நமக்கு நல்லது ஓகே இப்போ இதில் என்னென்ன கீ டம்ஸ்லாம் பார்த்தோம் பல்புனா என்ன கண்டக்டர்ஸ்னா என்ன செல்லை பற்றி எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை பற்றி ஃபிலமெண்ட்டை பற்றி இன்சுலேட்டர் என்ன அப்போ சுவிச்சுன்னா என்ன டெர்மினல் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இதெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கும் அண்ட் ஃபைனலி லெட்ஸ் லட்சிக் த சமதி ஸோ

டு அதர் டெர்மினல் ஸோ இப்போ ரெண்டு டெர்மினல் இருக்க ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னா இது ஒன் டு அதர் இப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸ்விச் இஸ் அ சிம்பிள் டிவைஸ் தட் இஸ் யூஸ் டு ஐ பிரேக் த எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஆர் கம்ப்ளீட்டட் ஸோ ஐ பிரேக் இட் ஆர் கம்ப்ளீட்டட் அதுக்கு யூஸ் பண்ண ஒரு சிம்பிள் டிவைஸ் தான் என்னென்னா ஸ்விட்ச் நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் தட் க்ளோ எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ ஆர் கால் கண்டக்டர்ஸ் ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை தன் மூலியமாக பாஸ் பண்ண விட்டுச்சு அப்படின்னா அந்த கண்டக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் மெட்டீரியல்ஸ் தட் டு நாட் அலோவ் எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ ஆர் கால்ட் இன்சுலேட்டர்ஸா ஸோ இன்சுலேட்டர்ஸ் தன் வழியாக அந்த எந்த விதமான எலக்ட்ரிக் கனெக்டிவ் பாஸ் பண்ண விடாது அவ்வளோதான் இல்லாத நம்ம ஜென்ரலாக பார்த்துருக்கோம் ஜஸ்ட் இதை வந்து பேசிக் லெசன் தான் ஸோ ஜஸ்ட் பார்த்தா போதும் அண்ட் இதுக்கு மேலே நம்ம வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் ஃபோர் சாப்டர்ஸோ என்னமோ தான் ஃபிசிக்ஸில் வந்து இருக்குது அண்ட் ஃபர்தர் கிளாஸஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சேம் இந்த காமெண்ட்ஸ் பிலோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் தேங்க்யூ